வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு கிரஷ்ட் இந்த புக்கை கேரி வைன்க் நீங்க தூங்கும் போது வர்றது கனவு கிடையாது ஆனா உங்களை தூங்க விடாம பண்றதுதான் தான் லட்சிய கனவு அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னத கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி உங்களை தூங்க விடாம செய்யற கனவோ இல்ல பேஷனோ உங்ககிட்ட இருக்கா அதை உபயோகப்படுத்தி வெற்றி அடைறதுக்கான சரியான நேரம் இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்துல நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நிலமையில இருந்தாலுமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாக வெற்றி அடைய முடியும் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்களால் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லா பொருளையும் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்காரு இதுவே இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போயிருந்தா அது வெறும் ஐடியாவாகவே இருந்திருக்கும் அமேசான் டாட் காம் அப்படின்னு பிரபலமான பிராண்டும் உருவாகி இருக்காது ஸோ இன்டர்நெட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு வெற்றியாளர் ஆகிறது அப்படின்றத பற்றி தான் கேரி வைனர் எழுதியிருக்கிற இந்த கிரெஷிட் புக் மூலமா சொல்லி இருக்காரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சமரியில் முதல்ல பில்ட் யோர் பர்சனல் பிராண்ட் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் உங்களோட பேஷனை வெறும் ரெசியூம்ல மட்டுமே போட்டு வச்சுக்காம அது மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் வழி உங்களுக்கான பர்சனல் பிராண்டை உருவாக்குறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லையோ எக்ஸ்பீரியன்ஸையோ இல்லை திறமையையோ ப்ரமோட் பண்ணி இந்த உலகத்துக்கு காட்டி அது மூலமா லாபம் அடைகிறது நம்ம எல்லாருக்கும் டெஸ்லா காஸ் மூலமா தெரிஞ்ச ஒரு பிரபலம் தான் எலான் மஸ்க் ஆனா அவர் ஒரு பப்ளிக் ஃபிகரா மாறுறதுக்கு அது மட்டுமே போதல அவரோட பிராண்ட் மூலமா அவரோட பேஷனை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டியிருக்காரு விண்வெளியில் டெஸ்லாக்கார் இருக்கிற மாதிரியான அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டை அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு குறை சொன்னாங்க ஆனால் அதுக்கெல்லாம் அசராத எலான் மஸ்க் டெக்னாலஜிக்கு இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேஷனை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நீங்கள் வெளியிடுற கன்டென்ட்டுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுங்க அதை வெளியிடுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு தளத்தை கண்டுபிடிங்க அது யூடியூபாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் ரேடியோவாக இருக்கலாம் ஏன் இப்போ வளர்ந்துட்டு வர பாட்காஸ்ட்டாக கூட இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எழுத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்துறதுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதை புக்காவோ இல்லை பிளாகாவோ கூட வெளியிடலாம் ஆக மொத்தத்தில் அதுக்குள்ளே இருக்க உங்களோட கண்டென்ட் தான் ரொம்பவே முக்கியம் அது எப்படி அப்படிங்கிறத க்ரியேட் கிரேட் கண்டென்ட் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பார்க்கலாம் இப்போது நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆடு சரி யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போனால் அதுலேயும் ஸ்கிப் ஆடு டிவியில் பார்த்தா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆடு எதுவுமே வேணாம் அப்படின்னு வெளியே போனால் ரோடில் பேனர் போஸ்டர்னு அங்கேயும் எக்கச்சக்கமான ஆடு இந்த மாதிரியான காம்படிஷனை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்னு தேவை கிடையாது அதே போல் அந்த கண்டென்ட்டை மட்டுமே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு பிரம்மாண்டம் தேவை கிடையாது வெறும் டேபிளும் காஃபி கப்பும் இருந்தாலே போதும் அப்படின்னு சைமன் சிங் அப்படின்ற ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் பெஸ்டா இருந்தாலே போதும் ஒன்னு ப்ராடக்ட் இன்னொன்னு உங்களோட கண்டென்ட் ஒரு ப்ராடக்ட பத்தி உங்களால ஒரு நாள் முழுக்க சூப்பராக பேச முடியும் அப்படின்னா நீங்க கரெக்டான பொருளை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதே போல உங்களோட கண்டென்ட்டை நீங்க வெளிப்படுத்துற மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்த ப்ரூப் பான் த்ரீ ரோசஸ் அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு என்ன உங்களுக்கு எது வரும் அப்படிங்கறத கண்டுபிடிங்க அது பிரபலமாகணும் நினச்சிங்கன்னா அதுல உங்க தனித்துவத்தை வெளிப்படுத்துங்க அடுத்ததா பேஷன் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்கலாம் இந்த புக்கோட ஆத்தர் வெற்றி அடையறதுக்கான கோல்டன் ரூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு அதுல முதலாவது லவ் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தை நேசிக்கணும் ரெண்டாவது ஒர்க் சூப்பர் ஹார்டு அதாவது கடுமையாக உழைக்கணும் கடைசியா லைக் யுவர் பேஷன் உங்கள் பேஷனையே வாழ்க்கையாக மாற்றிக்கணும் இந்த மூணை தான் ஆத்தர் சக்சஸ்கான கோல்டன் ரூலாக சொல்லியிருக்காரு சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கீங்க எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தது கிடையாது எந்த அளவுக்கு நீங்க அதை விரும்பி செய்யறீங்க எந்த அளவுக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத பொறுத்தது தான் விருப்பத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற ஜென்யூனான ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட் அதை நூறு சதவீதம் சாத்தியமாக்கும் இதெல்லாம் ஒரு சேனலாக வைக்க முடியுமா அப்படின்னு வந்த கமெண்ட்ஸ்க்கு முன்னாடி தன்னோட அழகான கிராமத்து கூட்டு வாழ்க்கைய வெளிப்படுத்தி பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ ரீச் பண்ணி யூடியூப்ல டைமண்ட் பட்டன் வாங்கின வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரியான ஆட்களும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா தான் சொல்லலாம் உங்களோட பிராண்ட அதுக்கு பின்னணியில இருக்கிற கதை மூலமா வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது நிறைய பேரை போய் சேரும் டெக்கான் பிளைட்ஸோட ஓனர் ஜி ஆர் கோபிநாத் பத்தி ஆரம்ப காலத்துல நம்மள நிறைய பேருக்கு தெரியாது அதுவே ஊர்க்குருவி ஊர்குருவி பருந்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த சூரரை போற்று படம் மூலமா அவங்க வாழ்க்கையவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா சூஸ் இயர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் இப்போ நீங்க ட்விட்டர்ல போட்ட ட்வீட்டை மற்றவங்க ரீட்வீட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்மார்ட் அப்படின்னு தன்னோட அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம் எப்படி எலான் மஸ்க் மதன்கௌரியோட ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணாரோ அது மாதிரி நான் இதுவரைக்கும் பார்த்ததுலேயே பெஸ்டான பிஸ்னஸ் ட்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும் அந்த ட்விட்டுக்கு வந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க ஆமாங்க நீங்கள் பிஸ்னஸை இந்த சமூகத்தை நோக்கி பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை அதை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் லாபத்தை தான் பெறுவீங்க எந்த தளத்தில் வேணும்னாலும் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அத்தன்டிசிட்டி ஹசில் அண்ட் பேஷியன்ஸ் ஸோ இந்த மூணையும் இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம் அத்தன்டிசிட்டி உண்மைதான் பெரிய ஆயுதம் உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ இல்லை கண்டென்ட்டுக்கோ அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு மூலதனம் இருக்கணும் என்னதான் ஓல்டு மூவிஸையும் சாங்ஸையும் புதுசாக ரீமேக் பண்ணாலுமே அந்த ஒரிஜினல் காப்பிக்கு இருக்கிற வேல்யூ எப்பவுமே தனி தான் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் நம்பகத்தன்மையை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுக்கும் மக்களோட ஆதரவு தானாக கிடைக்கும் அடுத்ததா ஹசில் இந்த புக்கோட ஆத்தர் அழுத்தமாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி இன்டர்நெட் போன்ற கருவியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா பணம் தானா வரும் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விட கம்மியான திறமைகளையும் குறைகளையும் கொண்டவங்க கடுமையா உழைக்கிறது மூலமா உங்களை பின்தள்ளிட்டு ஏர்லியாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க ஸோ ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் விஜய் சர்மா அப்படிங்கறவரு தன்னோட பாக்கெட்ல தன்னோட பாக்கெட்ல பத்து ரூபாய் கூட இல்லாம இருந்த சூழ்நிலையில இருந்தே கடுமையா உழைக்கிறது மூலமா இப்ப பேடிஎம் அப்படிங்கிற ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு அடுத்ததா பேஷியன்ஸ் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதுக்காக அவசரப்படாம நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சாலே போதும் பிசினஸ் அப்படிங்கிறது நூறு மீட்டர் ரன்னிங் மாதிரி கிடையாது மேரத்தான் மாதிரி ரொம்ப நீளமானது அத நீங்க விருப்பத்தோட நிதானமா செஞ்சா மட்டும்தான் உங்களால அதை முடிக்க முடியும் ஈவன் முடிக்க கடந்து வந்த எல்லாமே நீங்க விரும்பி தான் இருக்கும் அது உங்களுக்கு பலனளிக்காம போகாது அடுத்ததா கிரியேட் கம்யூனிட்டி டிக்கிங் யோர் இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம் உங்க உழைப்புகள் அனைத்துக்கும் பலன் அளிக்கக்கூடிய கீ மக்கள் கிட்டதான் இருக்கு அதுதான் உங்க வெற்றியையும் தீர்மானிக்க கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிஸ்னஸ் போஸ்ட்டுக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க அதே மாதிரி உங்க சக போட்டியாளர் பேஜ்லேயும் போய் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க அது மூலமா உங்களோட இனிப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க கூடவே நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்கும் ஆனா நீங்க ஞாபகம் வச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எந்த அளவுக்கு நல்ல மனிதர்களோட பழக்கம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஆன்லைன் கம்யூனிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா அமேசானையே எடுத்துக்கலாம் அதுல வெரிஃபைடு கஸ்டமரா ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்குறவங்களுக்காக ஒரு கம்யூனிட்டி மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா இதுவே நிறைய எம்எல்ஏம் எம்எல்எம் பிஸ்னஸ்லாம் இருக்கு அதுல ஒரு வாரத்துல நான் பைக் வாங்கிட்டேன் ரெண்டு வாரத்துல கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ஆசையை தூண்டி யாருன்னு கூட தெரியாம சேர்த்துக்கிற அந்த லிங்க் சிறந்ததா இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயமும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எக்ஸாக்டா நடக்கிறது கிடையாது

பொதுவாவே கரன்சியை விட லீகசி தான் பெஸ்ட் அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட நீங்க போன பிறகும் இந்த உலகத்துல நிலைச்சி நிக்கிற உங்களோட பேரும் புகழும் தான் சிறந்தது முக்கியமா நீங்க ஒரு பப்ளிக் லைஃப்ல இருக்கும்போது மக்களோட நடுத்தர உரையாடல்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துங்க ஏன் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டுக்கு எவ்வளவு உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கிற பவர் இருக்கோ அதை விட அதிகமா ஒரு நொடியில கீழே தள்ளிவிடவும் பவர் இருக்கு இதுக்கு உதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பிளோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ சொல்லலாம் அவரு என்னதான் நல்ல நிலைமையில இருந்திருந்தாலுமே அவர் அவரோட எம்ப்ளாயிஸ் மேல கடுமையா நடந்துக்கிறது அவரை பத்தின பார்வைய வெளி உலகத்துல மாத்தி காட்டியிருக்கு அதுக்கு காரணம் ஆன்லைன்ல அது சம்பந்தமா வந்த ஒரு நியூஸ் தான் அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே அதை உங்க நேமை பாதிக்காத அளவுக்கு யோசிச்சு எடுங்க அடுத்ததா த டைம் இஸ் நவ் த மெசேஜ் அவர் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த புக்கோட ஆத்தர் ரீடர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற உலகம் அப்பப்ப மாறக்கூடியது ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும் உங்களோட பொருளாதாரம் உத்தியோகம் மற்றும் தனிநபர் வெற்றி அப்படிங்கிறது உங்க குடும்பம் உழைப்பு அப்புறம் உங்களோட பேஷன் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு அடுத்ததா ஆத்தர் பர்சனல் பிராண்ட பில்ட் பண்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அதுல முதலாவது உங்களோட பேஷனை கண்டுபிடிங்க ரெண்டாவது அதை வெளிப்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது டாபிக்யாச்சும் உங்களால பேச முடியும் இல்ல எழுத முடியும் அப்படின்னு யோசிங்க மூணாவது உங்களையே நீங்க என் பேஷன் இதுதான்னா மற்றவங்கள விட சிறந்த முறையில என்னால அதை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கோங்க நாலாவது உங்க பிராண்டுக்கு ஒரு நேமை செட் பண்ணுங்க நீங்க அதை உங்க கண்டென்ட்ல இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை சொல்லலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நேம் வைக்கிறதுக்கு ரீசன் அந்த ஷாப்போட ஓனரோட முன்னோர்கள் தலப்பாவை தலையில கட்டி சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையே அந்த கடைக்கு பேரா வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களோட பிராண்டுக்கு ஒரு ஐடியாலஜியை கொண்டு வாங்க அடுத்ததா அஞ்சாவது உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்குங்க இப்போ இருக்கிற ஜொமேட்டோ டாட் காம் மிந்த்ரா டாட் காம் அந்த மாதிரி ஆறாவது அதில் உங்கள் கன்டென்ட்டை வீடியோ மூலமாவோ ஆடியோ மூலமாவோ இல்லை எழுத்துக்கள் மூலமாவோ வெளியிடுங்க ஏழாவது உங்கள் ப்ராடக்டை பற்றி பேசுறதுக்கு சில பிளாக் பேஜஸ்ஸை ஓப்பன் பண்ணுங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிசைனர்ஸை ஹையர் பண்ணுங்க எட்டாவது உங்களோட பேஜில் மக்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுங்க உதாரணத்துக்கு ஷேர் ஆப்ஷன் இல்லைனா இன்வைட் பண்ணுற ஆப்ஷனை வைக்கிறது ஒன்பதாவது உங்களுக்கான ஃபேஸ்புக் ஃபேன் பேஜை ஓபன் பண்ணுங்க பத்தாவது முடிஞ்ச அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ல இல்ல தளத்துல உங்களோட ப்ராடக்ட் பத்தின கருத்துக்களை பதிவிடுங்க பதினொன்னாவது உங்க ப்ராடக்ட எல்லா சோஷியல் மீடியாலையும் சர்ச் இன்ஜின்ல வர்ற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி ப்ரமோட் பண்ணுங்க இதையே திருப்பி திருப்பி உங்க பிராண்ட் ரீச் ஆகுற வரைக்கும் பண்ணுங்க அப்புறம் அதுவே உங்களுக்கு லாபத்தை அளிக்க ஆரம்பிச்சிடும் முக்கியமா இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க இப்படி பண்ணது தான் தன்னோட நாலு மில்லியன் மதிப்புள்ள வைன் ஸ்டோரை அறுபது மில்லியன் பிஸ்னஸா மாத்தி இருக்கிறதா ஆத்தர் கேரி சொல்லியிருக்காரு கடைசியா சொல்லணும் அப்படின்னா நாலேஜ் தான் நமக்கு பவர் தருது சோசியல் மீடியா அதை நமக்கு ரொம்பவே ஈஸியாக கொடுத்துடுது முன்னாடி முன்னாடியெல்லாம் கடக்காரரோட வார்த்தையை நம்பி மட்டுமே பொருளை நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ உங்களோட ஓன் ரிசர்ச்சை நீங்களே பண்ணலாம் அன்பாக்சிங் வீடியோஸை பார்க்கலாம் ரிவ்யூஸை போய் படிக்கலாம் கம்பாரிசன் பண்ணலாம் சிம்பிளா சொல்ல போனா இந்த இன்டர்நெட்டை சரியான முறையில் பயன்படுத்தினா யாராலையும் மில்லியனரும் ஆக முடியும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு லைக்குக்காகனு பண்ணால் தப்பான முறையில் இன்ஃப்ளூயன்ஸும் ஆக முடியும் ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு கருவி தான் அதை இயக்குறவங்க நம்ம தான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற நேரம் இது தான் ஸோ நம்ம இயக்க வேண்டிய கருவியை நம்மளை இயக்கிறதுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு இன்டர்நெட்டை சரியான வழியில யூஸ் பண்ணி உங்களுக்கான பர்சனல் பிராண்டை பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கோட சமரி கம்ப்ளீட் ஆகுது நன்றி